இஸ்ரேல் ஹமாஸ் போர் எதிரொலி. முதல் முறையாக தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு 100 ரூபாய் அதிகரித்தது. காவிரியில் தமிழகத்திற்கு 3,000 கனடி நீர் திறக்க உத்தரவு. காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று ஆணை. தமிழகத்திற்கு 3,000 கனடி காவிரி நீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவை ஆணையம் மறுபரிசீலிக்க கர்நாடக நீர்வளத்துறை செயலாளர் ராகேஷ் கோரிக்கை. மேகதாது அணை பிரச்சினையை மீண்டும் உச்சநீதிமன்றம் கொண்டு செல்லப் போவதாகவும் பேட்டி. தமிழக எல்லையான ஒகேனக்கலுக்கு வரக்கூடிய காவிரி நீரின் அளவு அதிகரிப்பு. 13,000 கனடியிலிருந்து 14,000 கனடியாக நீர்வரத்து உயர்வு. ஆண்டு நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் சேர்ப்பு. மும்பையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளித்தது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி. திமுக மகளிர் அணி சார்பில் சென்னையில் சனிக்கிழமை மகளிர் உரிமை மாநாடு. சோனியா, பிரியங்கா, சுப்ரியா சூலே உள்ளிட்டோர் பங்கேற்பு. பாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வனத்துறை அதிகாரி சிதம்பரம் உட்பட 19 பேர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிக்கை. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வரக்கூடிய 20ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை மாவட்ட முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஆணை. கிருஷ்ணகிரியில் தொழிலதிபர் எம் பி சுரேஷ் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. இஸ்ரேலில் சிக்கி தவித்த 14 தமிழர்கள் சென்னை திரும்பினர். அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரவேற்றார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆயுத குழுவுக்கிடையே முற்றிய போர். பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பல்வேறு நாடுகளில் பிரம்மாண்ட பேரணி. திமுக மகளிர் அணி சார்பில் சென்னையில் சனிக்கிழமையன்று நடைபெற உள்ள மகளிர் உரிமை மாநாட்டில் நாட்டின் 9 முக்கிய பெண் தலைவர்கள் பங்கேற்று உரையாற்ற உள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 100ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக திமுக மகளிர் அணி சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மகளிர் உரிமை மாநாடு நடத்தப்பட உள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி முன்னிலையிலான இந்த மாநாடு சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் சனிக்கிழமை மாலை 4:30 பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்க நாட்டின் முக்கிய பெண் தலைவர்களுக்கு கனிமொழி எம்பி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த அழைப்பை ஏற்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியாகாந்தி, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முப்தி, தேசியவாத காங்கிரஸ் செயல் தலைவர் சுப்ரியா சூலே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ உறுப்பினர் சுபாஷினி அலி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாகக்குழு உறுப்பினரும் இந்திய மாத தேசிய சம்மேளனத்தின் பொதுச் செயலாளருமான ஆனி ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளனர். மாநாட்டில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை உடனே அமல்படுத்துவது உள்ளிட்ட பெண் உரிமை தொடர்பான கருத்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மகளிர் உரிமை மாநாட்டில் பெண்களின் குரல் ஓங்கி ஒலிக்கும் என்று நியூஸ் எடின் தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த பேட்டியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி தெரிவித்தார். சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய குரலை பதிவு செய்யக்கூடிய ஒரு மாநாடாக, அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மத ரீதியான இல்லை இன கலவரங்கள் என்று வரும்பொழுது அது வந்து பெண்களுக்கு எதிரான, இப்போ மணிப்பூரில் நடந்த இந்த கலவரங்களை எடுத்துக்கொண்டோம்னா இன்று வரை அங்கே வந்து நிலை பழையபடி வர உருவாக முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது பெண்கள் தான். அங்கே
பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் வன்முறைகள் என்பது அங்க வந்து நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்நிலையில் மகளிர் உரிமை மாநாட்டிற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். இதனிடையே மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹ்பூபா முப்தி, பீகார் மாநில உணவுத்துறை அமைச்சர் லேஷி சிங் உள்ளிட்டோரை திமுக எம்பி கனிமொழி வரவேற்றார். இது தொடர்பான புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கனிமொழி எம்பி பகிர்ந்துள்ளார்.